ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் ஒரு ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இருந்தே ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னா எந்த தொழில் செய்யலாம் அது என்ன மாதிரியான வருமானம் கொடுக்கும் டெய்லி ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் இருந்தால் போதும் நிறைய பேர் வந்து இந்த இன்கம் வந்து என்ட கேட்டிருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் இருந்தால் போதும்ங்க அதுக்கு மேலெலாம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு ஆயிரம் ரூபா எடுக்கிற அளவுக்கு ஏதாவது வருமானம் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஸோ இதுக்கு என்னென்ன தேவை இந்த தொழிலுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் ஏதாச்சும் தேவையா இல்லை உங்களுக்கு கடை எதனா தேவையா இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாமா இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் இது ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம் பெண்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு சிறந்தது ஸோ இந்த தொழில் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும் மினி ஆயில் மில் ஒரு செக் ஆயில் ஒரு என்ன ஆட்டுறது வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கிட்ட மிஷினரிஸ் வாங்கணும் ஒரு கடை போடணும் ஏன்னா பத்துக்கு பத்து சின்ன கடையெல்லாம் அது பத்தாது கொஞ்சம் அளவுக்கு பெரிய சைஸ் இருக்கணும் கடை அந்த கடைக்கான அட்வான்ஸ் ஒரு லட்சரூவா ஐம்பதாயிரரூவா அந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு லட்சரூவா கிட்ட ஒரு வைக்கணும் இல்லைங்களா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனால் மினி ஆயில் மில் இந்த ஒரு மிஷின் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தொழில் எடுத்து நமக்கு அவ்வளோ தேவையே கிடையாது ஸோ இருபத்தெட்டாயிரூவாவில் நம்மளால் இந்த மிஷினை வந்து தாராளமாக வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட முடியும் வாங்கி இந்த மிஷின் எங்கே கிடைக்குது அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் எத்தனை விதமான எண்ணெய்கள் அரைக்க முடியும் ஏன்னா இந்த மிஷினுடைய ரேட் இந்த மாதிரி இருக்கிறதுன்றதுனால இது வந்து ஏதாவது ஒரு எண்ணெய்க்கு தானே பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பாதாம் எண்ணெய் அதே நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான எண்ணெய்கள் வந்து உங்களால் உங்கள் வீட்டிலேருந்தே அரைக்க முடியும் இந்த மிஷினோட சைஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே போல் நீங்கள் இதை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தாராளமாக ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபா அளவுக்கு உங்களால் மார்ஜின் எடுக்க முடியும் டுவெண்ட்டி லிட்டர் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரரூவா கிட்டே இன்கம் அண்ட் பண்ண முடியும் ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் தேவை லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த தொழில் பண்ண முடியும் லைசன்ஸ் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம் வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மிஷின் வேணும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஹோல்செல்லில் வாங்கணும் அதாவது நீங்கள் கடலை எண்ணெய் தயாரிக்கிறீங்க அப்படின்னா கடல் எண்ணெய் நார்மலாக நம்ம வருக்கடலை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த கடலை வேற எண்ணெய் எடுக்கிறதுக்கான கடலை வேற அந்த கடலை நல்லா முத்து முத்தாக பெருசு பெருசாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்காது அதுதான் கடலைக்கு யூஸ் பண்ணுறது ஸோ எள் நீங்கள் எடுக்கிற எள்ளை நல்ல வெயிலில் காயப்போட்டு எடுக்கணும் ஈரப்பதமாக எள் எடுத்திங்கன்னா எண்ணெய் அவ்வளோவா உங்களுக்கு வராது நீங்கள் எடுக்கிற எல்லா பொருளுமே ஒரு நாள் நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு மூணு நாள் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளாவது நீங்கள் வந்து வெயிலில் காய போடணும் காயப்போட்டு எடுத்தால் தான் எண்ணெய் அதுலேருந்து அதிகமாக வரும் நீங்கள் தேங்காய் எடுத்தாலும் சரி இல்லை நம்ம வந்துட்டு சன்ஃப்ளவர் எடுத்தாலும் சரி எந்த சீட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் இது போடணும் அதுதான் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஸோ தரம் நீங்கள் பண்ண வேண்டியது தரமான எண்ணெய் சல்ஃபேட் கலக்காத ஒரு கோகோனட் ஆயிலும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கலப்படம் இல்லாத எண்ணெய்களும் நீங்கள் தயாரித்து தரீங்க அப்படின்னும் போது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட இருந்தாலும் நிறைய பேர் அதை வாங்குவாங்க ஆன்லைன் டைரக்ட் மார்க்கெட்டிங் ஷாப்ஸ் உங்களால் ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஒரு மாசத்துக்கு வச்சுக்கோங்க நம்மளோட வீட்டுங்களில் சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு லிட்டர் எண்ணெய்யாவது அட்லீஸ்ட் வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கிற வீட்டில் செலவாயிடும் என்ன தான் வந்து ஒரு லிட்டர் தான் நம்ம பேக்கெட் ஒரு லிட்டரா ஒரு லிட்டராக வாங்கினாலும் அஞ்சு லிட்டர் எண்ணெய்யாது ஒரு பத்து குடும்பம் வச்சுட்டாலே உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் எண்ணெய்ன்னு பாருங்கள் நீங்கள் ஆர்டர்ஸ் ரெகுலராக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நாலாம் சிக்கில் வாங்குறேன் போது ரெகுலராக எனக்கு கால் பண்ணிடுவாங்க அஞ்சா தேதியானால் கால் பண்ணிடுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு ஃபோர் லிட்டர்ஸ் ஆயில் நான் வாங்கிடுவேன் இது இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் அது வாங்குவேன் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் ஸோ எண்ணெய் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எயிட் லிட்டர்ஸ் அது சாதாரணமாக செலவாகிடும் எல்லாமே நம்ம சமைக்கிறதுக்கு அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பத்து வீடு எடுத்துக்கிட்டாங்கனாலே நமக்கு வந்துட்டு எயிட்டி லிட்டர்ஸ் கிட்ட ஆகிடும் ஸோ ஒரு ஃபிஃப்டி நம்ம பிடிச்சாலே நம்மளோட டார்கெட் அவ்வளோதான் ஒரு மாதத்துக்கு நம்ம அசால்ட்டாக ஒரு ஐம்பதாயிரூவா அறுபதாயிரவா கிட்டே ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் மார்க்கெட்டிங் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் அந்த அளவுக்கு திறமையானவங்களாக இருக்கீங்க ஒரு ஐஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு முப்பது நாற்பது வீடு இருக்குன்னா ஒரு இருபது வீடு ரெகுலர் ஆர்டர் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களால் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரூவா சம்பாரிச்சுட்டு போயிடலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரிஜினல் செக் என்ன நீங்களே அரைச்சி விற்கிறீங்க அப்படின்றத ப்ரோமோட் பண்ணுறது ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் ஈஸியாக வந்து வெளியே மார்க்கெட்டில் தெரிய ஆரம்பிக்கும் சீல்ஸும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மிஷின்ஸில் எங்கே கிடைக்குது அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ண செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சார் சக்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக்